இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 121:1-2 ஆகிய வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் தியானித்து பார்ப்பீர்களே. ஆனால் பரலோக தேவனுடைய திட்டமும் பரலோக தேவனால் படைக்கப்பட்ட மனுஷனுடைய செயல்பாடும் இணைந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா தெய்வத்தினுடைய அனுக்கிரகமும் வேண்டும். அதே நேரத்தில் இவனுடைய ஈடுபாடும் அதிலே அவசியமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் ரெண்டும் இருக்கிறதை பார்க்கிறோம். மனிதன் உதவி செய்கிற ஆண்டவருக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து தன்னுடைய பிரச்சனைகளை அவரிடத்திலே அனுப்ப வேண்டும், அவருக்கு சொல்ல வேண்டும், அவருக்கு அறிவிக்க வேண்டும். அப்பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகளும் ஒத்தாசைகளும் வரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய பிரச்சனைக்காக அடுத்தவர்களிடத்துல நீ ஜப உதவிக்காக எதிர்பார்த்திருக்கலாம், ஆனால் நீ ஜபிக்க மறந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மற்றவர்கள் உங்களுக்கு கொடுப்பது ஜப உதவி, ஆனால் நீங்கள் ஜபிக்க வேண்டும். உங்களுடைய ஜபங்களை ஆண்டவர் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு என்கிற தேவ மனுஷனுக்கு 40 வயதில் திருமணம், 20 வருஷம் அவனுக்கு குழந்தை இல்லை, அப்படின்னு 60 வயசாச்சு. ஆனால் அவனுடைய மனைவிக்காக ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது ஈசாக்கனுடைய ஜபத்தை கேட்டு மலடியாயிருந்த அவனுடைய மனைவி ஆண்டவர் கற்பம் தரிக்க செய்தாராம். இதில் நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளோ பேர் அவனுக்காக ஜபித்திருப்பார்கள். ஏன், விசுவாச தந்தை என்று சொல்லப்படுகிற அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் கூட அவனுக்காக ஜபித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஈசாக்கு இந்த காரியத்திற்காக ஜபிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புடையவராயிருந்தார். அந்த அற்புதம் எப்பொழுது நடக்குதுன்னா, எப்போ ஈசாக்கு தன்னுடைய மலடியாக இருந்த அவருடைய மனைவிக்காக ஜெபித்தானோ அப்பொழுது அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் அநேகர் ஊழியர்களிடத்தில் ஜெபிப்பதற்காக வருகிறீர்கள், தப்பில்லை, ஊழியர்களை அதற்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் எப்போதும் அவர்களை மாத்திரம் சார்ந்து உங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கக்கூடாது. நைட்டு திடீர்னு 12 மணிக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த நேரத்தில் எந்த ஊழியரிடத்துல நீங்கள் போக முடியும்? ஒருவேளை 24 மணி நேரமும் இயங்குகிற ஜப கோபுரங்கள் இருக்கிறது, நீங்கள் அங்கே ஜபம் பண்ணலாம். எங்களுடைய ஊழியத்திலும் 24 மணி நேரமும் உங்களுக்காக ஜபிப்பதற்காக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், நல்லது தான். ஆனாலும் அவங்க ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளால டக்குன்னு ஒரு செகண்டில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அவங்க ஒருவேளை 5 நிமிஷம் கழித்து எடுத்துருக்கலாம், இல்லை 5 செகண்ட் கழித்து கூட எடுத்துருக்கலாம். எனவே ஒரு மனுஷனுடைய பிரச்சனையின் நேரத்தில் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை இறைக்கிறேன். உரிமையோடு சொல்கிறான், எனக்காகவே பரலோகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்கிறான். எனக்கு உதவி செய்வதற்காகத்தான் பரலோகம் இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை தரும் பர்வதம் என்று சொல்கிறான். அப்படின்னா எனக்கு உதவி செய்கிற பரலோகம் என்று சொல்கிறான். அதனால் செய்தியே, எனக்கு உதவி செய்கிற பரலோகம், எனக்கு உதவி செய்கிற ஒத்தாசை தருகிற பரலோகம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம அங்கே எங்கும் போய் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. முதல்ல ஆண்டவருக்கு இன்டிமேட் பண்ணிப்போம். உங்களுக்கு உடம்பு முடியாமலே இருக்குதுன்னா நீங்கள் டாக்டர் இடத்துல போகலாம், ஆனால் போவதற்கு முன்பாகவே நீங்கள் முதல்ல ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ஆம்புலன்ஸ்லேயே கூட போயிட்டுருக்கலாம், உங்கள் காரில் போயிட்டுருக்கலாம், மறுபக்கத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களை விண்ணப்பம் பரலோகத்தில் தேவனிடத்தில் போயிட்டே இருக்கணும். சில நேரங்களில் நம்ம ஜெபிக்க மறக்கும் பொழுது டாக்டர்கள் நமக்கு உதவி செய்கிற இடத்துல கூட சில தப்பிதங்கள் நடக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, டாக்டர்ஸ் இடத்துல உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கும்போது கூட
நீங்கள் எப்பவுமே ஜபத்தில் இருந்து ஜபத்தோட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய பார்வையில் அது பிரீதியாக இருக்கும் என்று அத்தோடைய ஆவியான அந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறார். ஒரு நாளும் எந்த காரியத்திலும் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட், உன்னுடைய திறமையோ டெக்னாலஜியோ டாக்டருடைய எக்ஸ்பீரியன்ஸையோ வச்சுட்டு ஆண்டவரிடத்தில் அப்ரோச் பண்ணுற அந்த அப்ரோச் மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது. இன்றைக்கி இந்த ப்ராக்டிக்கலாக இந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். ஒரு எக்ஸாம் எழுத போனால் கூட சரி, சில பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டு போவாங்க, தன்னுடைய கான்ஃபிடென்ஸில் போவாங்க, ஆண்டவர் மேலே உள்ள கான்ஃபிடென்ட் அல்ல, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு ஆல்ரெடி நல்ல அறிவு இருக்குது, நான் நல்ல டாப்பர், நான் தான் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறேன் அப்படின்னு போய் அந்த பெருமிதத்தோடு போய் தோல்வி அடைகிற பிள்ளைகள் அநேகம் பேர் இருக்கிறது நான் பார்த்துருக்கிறேன். அது வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்கில் வந்திருப்பாங்க, ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு திடீர்னு அவர்களுக்குள்ளால் சில குழப்பங்கள் வந்து விடுகிறது. ஒரு மனுஷனுடைய முயற்சியும் தேவனுடைய ஒத்தாசையும் இணைந்தால் தான் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். நம்முடைய முயற்சி கண்டிப்பாக அவசியம். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு உதவி செய்கிற ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு வயிற்று வலினா நீங்கள் தானே மாத்திரை சாப்பிடுவீங்க, உங்களுக்கு வயிற்று வலினா நீங்கள் தானே டேப்லெட் போடுவீங்க, இல்லை தலைவலினா டேப்லெட் உங்களுக்கு தானே போட்டுப்பீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல. அதே போல் ஜப உதவியை நீங்கள் வாங்குங்கள் மற்றவரிடத்தில், ஆனால் ஜபம் நீங்கள் செய்யுங்கள். இந்த இரவு ஜபத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக காரியங்களுக்காக இவ்வளவு நேரம் நீங்கள் ஜபித்திருக்கிறீர்கள், நீங்கள் ஜபித்த ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும்படி தான் அந்த வசனத்தை சொல்லுகிறார். எனக்கு ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபடியினாலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் ஜெபித்த காரியங்களுக்கும் உங்களுக்கு உதவி வரும். நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்துட்டு உங்கள் காரியத்தை நீங்கள் ஜெபிக்காமல் விட்டிருந்தா, இன்னைக்கு யோபுனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பினது போல உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவார். இன்றைக்கு நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிச்சிங்க, ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவார். ஆனால் நித்தமும் நீங்கள் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அனுதினமும் நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அநேகர் தேசத்திற்காக ஜெபிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், அது நம்மேல் விழுந்த கடமை. ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய குடும்பத்தை குறித்து, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நீங்கள் ஜெபிக்க மறந்துடவே கூடாது. இன்னும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேசத்திற்காக ஜபிப்பதற்கு திறப்பில் நிற்கிற ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் அந்த காரியத்தில் கண்டிப்பாக தேசத்தின் மீது உங்களுக்கு கரிசனை இருக்க வேண்டும், உங்களுடைய ஊழியத்தின் மீது கரிசனை இருக்க வேண்டும், உங்களுடைய மிஷனர்கள் மீது உங்களுக்கு கரிசனை இருக்க வேண்டும், அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்களுக்கு கரிசனை இருக்க வேண்டும். எப்பொழுதுமே பேலன்ஸ்டாக நீங்கள் போகும்போது தான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே இந்த ஜெப வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு புதுப்பித்துக் கொள்ளும்படி, குறிப்பாக உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்கள் பிரச்சனைகளுக்காக அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்தாதான் நான் இந்த இடத்தை விட்டு போவேன் என்று நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தை உறுதியாய் பற்றி பிடித்திருக்க வேண்டும். அன்றைக்கு யாக்கோபு அதைத்தான் செய்தான், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காம உங்களை போக விட மாட்டேன், இரவெல்லாம் அவருடைய பாதத்தை பிடித்து கதறி அழுது கொண்டிருக்கிறான். எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் வேணும், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், நாளைக்கு நான் பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், என்னுடைய சொந்த சகோதரன் எனக்கு விரோதமாக என்னை கொலை செய்ய நாளைக்கு காலையில் வருவான், ஆனால் உங்கள் உதவிக்காக நான் இந்த நேரத்தில் என்னுடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்று அந்த யாப்போக்கு நதிக்கரை எண்டையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இரவெல்லாம் கண் விழித்திருக்கிறான். அவனுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் கரைக்கு அப்புறப்படுத்திட்டான், இவன் மாத்திரம் தனிமையை உட்கார்ந்திருக்கிறான், தனிமையை உட்கார்ந்து வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான், ஒத்தாசை தருகிற பர்வதங்களை நோக்கி பார்க்கிறான். ஏன்னா அடுத்த நாள் அவனுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பெரிய காரியம் ஆக வேண்டி இருந்தது. எப்படியாவது இன்னைக்கு நைட்டோடு நைட்டு ஆண்டவருடைய காலை பிடிச்சி வாங்கிடுறேன் என்ன அப்படியே உட்கார்ந்து உதவி செய்கிற பரலோகத்தை நோக்கி பார்த்த பொழுது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உதவி செய்கிற ஆண்டவர் எபிரேசரே அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டார். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன்,
இவ்வளவு நேரம் மற்றவர்களுக்காக வானத்தை அண்ணாந்து பார்த்தீர்கள். இப்பொழுது உங்களுக்காக உதவி செய்கிற எபினேசர், ஒத்தாசை தருகிற ஆண்டவர் உங்களுக்காக உங்கள் அருகாமையில் வந்து உட்கார்ந்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. பிடித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ராத்திரி வேளையில் அவர் அப்படி உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்கள். அவரை உறுதியாக பிடிச்சுக்கிட்டு யாக்கோபை போல நேரம் விடுகிறதுக்குள்ளால எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் உங்கள்கிட்ட இருந்து வேணும், நீங்கள் தந்தால் தான் நான் போவான். உறுதியாக பிடிச்சிட்டு இருங்க. செப்பத்தில் உறுதியாகவே இருங்க. செய்தி நேரத்தில், செய்தி முடிஞ்சதுக்கு பிறகு, விடிகிறது வரைக்கும் ஆண்டவரோடு இன்னைக்கு இரவு ஜெபத்தில் நீங்கள் முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்க. இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக தேவனோடு போராடி மேற்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிரச்சனையை அவன் மேற்கொண்டான். ஆண்டவர் காலையில் போகும் பொழுது நைட்டெல்லாம் அவன் செலவு பண்ண நேரத்தை கனம் பண்ணி அவன் ஆசீர்வதிச்சுட்டு கடந்து போனார். அடுத்த நாள் என்ன நடந்தது? அவனுடைய சகோதரன் அவனுக்கு தீங்கு செய்கிறவனாய் வரவில்லை, சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறவனாய் வந்தான். ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அழுது கொண்டு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டார்கள். ஒருவேளை ராத்திரி மாத்திரம் அவன் ஆண்டவுடைய உதவிக்காக இரவெல்லாம் ஆண்டவுடைய சமூகத்திலே உட்காராமல் இருந்திருந்தால், ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி புரண்டு சண்டை போட்டு ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டிருந்திருப்பார்கள், ஒருவர் உயிரை ஒருவர் எடுப்பதற்கு முயற்சி செய்திருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட கொடூரமான காரியம் சம்பவிக்காமல் காத்து கொண்டது ராத்திரி நேரத்திலே அவன் எடுத்த அந்த ஞானமான முயற்சி. அப்படியே உட்கார்ந்திருந்தான். எல்லாரையும் கரைக்கு அப்புறம் கொண்டு போயாச்சு. நாளைக்கு காலையில் என்ன நடக்குமோ, எப்படி நாளைக்கு காலையில் என் சகோதரனை மேற்கொள்ளப் போகிறேனோ யோசித்து கொண்டே பரலோகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். உதவி செய்கிற தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தார். அவர் பரலோகத்திலிருந்து நேரம் அவன் பக்கத்திலே வந்து உட்கார்ந்துட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான். அவர் பொற்றளை வீதியிலே உலாவுகிறவர், ஏழு கொத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிறவர். நீ கூப்பிட்டேன்னா, உன்னுடைய குடிசை வீடாக இருந்தால் கூட சரி, அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வருவார். அன்றைக்கு யாக்கோபு நோக்கி பார்த்தது கொடிசை வீட்டில் கூட இல்லைங்க, ஒரு ஆற்றக்கரையில் அவாந்தரமான வழி, அந்த வெற்றிடமான இடத்துல உட்கார்ந்து தான் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். அங்கே இறங்கி வந்தார். அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். இன்றைக்கி ஆண்டவரும் பக்கத்தில் தான் இருக்கார். உன் பிரச்சனையை, என் மனசில் இருக்கிற அங்கலாய்ப்புகளை மனமிட்டு ஆண்டவரிடத்தில் சொல்ல இது ஒரு நல்ல வாய்ப்பு. அன்றைக்கு ராத்திரி யாக்கோபு எப்படி ஆண்டவரோடு தன்னுடைய மனம் விட்டு தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி காலையில் விடுகிறதுக்குள்ள ஒரு பிளஸ்ஸிங் வாங்கினானோ, அதே போல் விடுகிறதுக்குள்ளால ஒரு பிளஸ்ஸிங் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றம் வரும். உங்கள் சத்துருக்கள் நாளைக்கு உங்களிடத்தில் சமாதானமாக வருவாங்க. ஒரு வேளை கடங்காரனுக்கு நாளைக்கு காலையில் 10 மணி நீ டைம் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா நேற்றைக்கு வரைக்கும் அவன் கண்ணிலே மாட்டாமல் ஒளிஞ்சிட்ருக்கலாம். காலையில் வீடு கதவு தட்டுவானே என்று நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு தப்பே பண்ணிட்டீங்க, வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறீங்க, காலையில் வந்து போலீஸ்காரன் கதவை தட்டிடுவானோ என்கிற பயம் இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு நல்ல வாய்ப்பு. ராத்திரி வேளையில் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உண்மை நம்பி இருக்கிறேன், இந்த கடனை அடைச்சி தயவுசெய்து அதிலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க, இந்த கேஸிலிருந்து தயவுசெய்து என்னை வெளியே கொண்டு வாங்க, எனக்கு உதவி செய்யும்படி நான் உடத்திலே வந்து நிற்கிறேன் என்று கேட்டு பாருங்க. ஆண்டவர் கண்டிப்பாக அவர் செய்வார். வேதம் சொல்லுகிறது, ஒரு எஜமாட்டியுடைய கண்களை வேலைக்காரி நோக்கி இருக்கிறது போலவும், ஒரு எஜமானுடைய கண்களை வேலைக்காரன் நோக்கி இருக்கிறது போலவும் ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்கிறது வரைக்கும் அவரை நோக்கி பார்க்கணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அற்புதம் செய்கிறது வரைக்கும் உங்களை விடமாட்டேன்னு நீங்கள் பிடிச்சுக்கணும். இரக்கம் செய்கிறது வரைக்கும் அவரை நோக்கி பாருங்கள் என்று சங்கீதம் 123:1-2 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நேற்றைக்கு வரைக்கும் என்ன காரியம் உனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் என்ன காரியம் உனக்கு கை கூடாமல் இருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் என்ன காரியம் உனக்கு முன்பாக சவாலாக நிற்கிறது,
எந்த ஆமானை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாய்? எந்த கோலியாத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாய்? எந்த பார்வோனை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாய்? பார்வோனுடைய திட்டங்களை அபத்தமாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமானுடைய திட்டங்களை அபத்தமாக்கி அதை உனக்கு நன்மையாய் மாற்றித் தருகிறவர். கோலியாத்துகளை அடக்கிய அந்த நிமித்தம் உனக்கு ராஜ மேன்மை திறந்து கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுக்கு செய்வார். நிறைய பேர் நம்பிக்கை இழந்த நிலைமையில உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கையூட்டுகிற வார்த்தைகளைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசத்தை இப்பொழுது நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய விசுவாசத்தை நீங்க அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. எனக்கு உதவி செய்கிற பரலோகத்திற்கு நேராக, நமக்காக தான் பரலோகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 24 மணி நேரம் பரலோகம் விறுவிறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற எதற்காக? உங்களுக்காக, எனக்காக. உங்களுக்காக, எனக்காக இந்த உலகத்துல உயிரை கொடுத்த ஆண்டவர் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியெடுக்க மாட்டாரா? கண்டிப்பா எடுப்பார், கண்டிப்பா எடுப்பார். நீங்க சொல்லுங்க, எனக்கு உதவி வரும் என்று சொல்லுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் அதை உங்களுடைய சொந்த கண்களுக்கான உதவி செய்வார். இந்த நாளிலும் என்னென்ன காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி அனுப்ப போகிறார், ஒத்தாசை அனுப்ப போகிறார், சுருக்கமாக சில காரியங்களை தியானித்து நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்கப் போகிறேன். முதலாவது, ஒத்தாசை அனுப்பி உனக்கு ஆதரவு கொடுப்பேன் என்று சொல்கிறார். நமக்கு ஆதரவு கொடுக்கிற ஒத்தாசை செய்கிற ஆண்டவர், உனக்கு ஆதரவு கொடுக்கிற உதவி செய்கிற ஆண்டவர். சங்கீதம் 20:2-4 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அப்படின்னா ஒத்தாசை அனுப்புகிற பரலோக பர்வதத்திலிருந்து உனக்கு உதவி அனுப்பி, உனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உன்னை ஆதரிப்பார் என்று இந்த வசனம் சொல்கிறார். எனக்கு ஆதரவு யாரும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எங்க அப்பா எனக்கு ஆதரவா இல்லை, என் புருஷன் எனக்கு ஆதரவா இல்லை, அப்பா இருந்து நான் ஒரு அனாதையைப் போல் இருக்கிறேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை, பேரளவுக்கு தான் அப்பா இருக்காரு, இல்லைன்னா எனக்கு அப்பாவே இல்லை, நான் உண்மையாய் ஒரு அனாதையைப் போல் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லைன்னாச்சுன்னா எனக்கு புருஷன் இருந்தும் நான் ஒரு விதவையைப் போல இருக்கிறேன், எங்களுக்குள்ளாலே குடும்ப உறவு எதுவுமே இல்லை, சந்தோஷமாக என் புருஷனோடு வாழலாம் என்று வந்தேன், ஆனால் என் புருஷன் எனக்கு வாழவும் வழித்திறக்கவில்லை, எனக்கு ஆதரவாகவும் இல்லை, என் இருதயத்தின் உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ளவும் இல்லை, ஏதோ ஓரார் பார்க்க எனக்கு ஒரு மனைவி வேண்டும்னு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார் என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இல்லைன்னா ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காக, ஒரு வேலைக்காரியை போல என்னை அவர் நடத்திட்டு இருக்கிறார், என்னை வேலைக்காரிக்கு பதிலாக தான் என்னை கொண்டு போய் வச்சிருக்கிறாரு என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். புருஷனுடைய ஆதரவு இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிறீர்களா? இல்லைன்னா இந்த சின்ன வயசுல உன்னுடைய இல்லற வாழ்க்கை பிரிந்து போய் தனிமையாய் கிடக்கிறேன் என்று வாடிக்கொண்டிருக்கிறீர்களா? சின்ன வயசுல நான் ஒரு விதவை ஆகிவிட்டேன், கண்ணீரோட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆதரவு கொடுக்கிற பரலோகம், ஆதரவு அனுப்பி உனக்கு உதவி செய்கிற பரலோகம். இந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி உன்னை ஆதரிப்பார் என்று சொல்கிறார். நன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாருமே ஆதரவில்லை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பன், ஆதரவில்லாத விதவைகளை நான் நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறேன். அப்படி நான் விசாரிக்கும் பொழுது அவர்களுக்கு தனிமைப்பட்டிருக்கிற அவர்களுக்கு வீடு வாசலை கட்டி கொடுத்து கட்டுண்டு அவர்களை நண்பிட தலையாக்குவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீ தனிமையா இருக்கிறாயா? இயேசுவாமி அந்த அப்பா ஸ்தானத்தை நிரப்புவார். ஒருவேளை புருஷன் இருந்தும் நான் ஒரு வாழாவட்டியாய் இருக்கிறேனே, நான் ஒரு விதவை போல் இருக்கிறேனே, கண்ணீரோடு இருக்கிறீங்களா?
எனக்கு உதவி செய்து. உனக்கு ஆதரவாய் ஆண்டவர் இறங்கி வருவார். அவர் ஆதரவாய் இறங்கி வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? சம்பந்தப்பட்ட மனுஷர்களிடத்தில் அவர் பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம், அவர் செயல்படுகிற தெய்வம், உன்னுடைய கஷ்டத்திலே பங்கெடுக்கிற தெய்வம். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்கிற அபிநேஸ்வர் அந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கஷ்டத்திலே அவர் பங்கெடுத்தவர். கல்யாண வீட்டுக்கு போனார் கானாவூரில். அங்கே அந்த ஜனங்கள் அந்த குடும்பத்தாருடைய கஷ்டத்தில் பங்கெடுத்து தன்னால் இயன்ற ஒரு உதவியை செய்து அவமானம் இல்லாமல் அந்த வீட்டில் வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பித்து வைத்த தேவன் அல்லவா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அந்த கல்யாண வீட்டில் கூட அவங்க கஷ்டத்தில் பங்கெடுத்து கொண்டார். அவங்களுக்கு ஆதரவாக தான் இருந்தார். அவர்களுக்கு எதிராக எங்கே நிற்கவில்லை. ஐயோ, இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆரம்பிக்கிற நாள் அல்லவா, எல்லாரும் வாழ்க்கை சந்தோஷமாய் தொடங்குகிற நாள் அல்லவா, அங்கே ஒரு அவமானம் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஆதரவாக இறங்கி நின்று அற்புதம் செய்தார். கஷ்டத்திலே பங்கெடுக்கிற தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஆண்டவர். நீ அழும்போது உன்னோட அழுகிறவர், நீ சிரிக்கும் பொழுது உங்களோட சேர்ந்து சிரிக்கிற ஆண்டவர் தான். நீங்கள் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரியாளும் மார்த்தாளும் அழுகிறார்கள். சகோதரன் இறந்து போயிட்டான், லாசர். அவருடைய அழுகையில் பங்கெடுத்தவர். அடக்கம் பண்ணிட்டாங்க, உண்மைதான். 4 நாள் ஆயிடுச்சு, உண்மைதான். இதுக்கு மேல அவன் திரும்பி வர முடியாது என்கிற நிலைமை அந்த சகோதரிகளுக்கு இருந்தது. அந்த கஷ்டத்தில் பங்கெடுப்பதற்காக போன ஆண்டவர் சின்ன வயசுல சகோதரனை பறிகொடுத்து விட்டார்கள். ஏற்கனவே இந்த வீட்டிற்கு இருந்தது ஒரே ஆண் துணை, அவருடைய சகோதரர் லாசர் மட்டும்தானே. தனியாக இந்த 2 ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆண் பிள்ளையை சகோதரனை உயிரோட கொடுத்தா சந்தோஷமா அவங்க வாழ்வாங்களே. உதவி செய்கிற, ஒத்தாசை அனுப்பி உதவி செய்கிற, ஆதரவு கொடுக்கிற ஆண்டவர் அவர்களுக்கு ஆதரவாக இறங்கி வந்தார். 4 நாள் கழிச்சு தான் வந்தார். பணம் எல்லாம் நாரி போச்சு கல்லறைக்குள்ளால. சொன்னாங்க, நாரி போயிருக்குமே ஆண்டவரே சொன்னார்கள். நாட்டமடித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் நறுமணம் வீச பண்ணுவார். ஆண்டவர் நாட்டத்தை எல்லாம் பார்க்கல, இந்த பிள்ளைகளுடைய கஷ்டத்திலே பங்கெடுத்தவர். வேதம் சொல்லுகிறது, மரியாள் அழுகிறதையும் அவர்களோடு கூட இருந்த யூத ஜனங்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு ஆவியிலே கலங்கி இயேசு கண்ணீர் விட்டாராம். துக்கத்திலே பங்கெடுக்கிற ஆண்டவர். நன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்ன நடந்தது? செத்துப்பட லாசருவை உயிரோடு எழுப்பி அந்த சகோதரிகளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு அற்புதத்தை செய்து அந்த சகோதரிகளை உற்சாகப்படுத்தினவர். இன்றைக்குனுடைய செத்துப்போன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உயிரோடு உயிர்ப்பித்து தருவார். கற்பம் செத்து போயிடுச்சுன்னு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? செத்துப்போன கற்பத்தை ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு எழுப்புவார். உன்னுடைய லங்ஸ் செத்து போயிடுச்சு, கிட்னி செத்து போயிடுச்சு, சிறிலந்து போய் விட்டது, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? என் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு நேரடியாக இறங்கி வந்து இந்த ஜபத்தில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறத நிமித்தம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு செத்துப்போன ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு உயிர்ப்பித்து தருவார். அவர் உனக்கு ஆதரவு அளிக்கிற தேவன் என்று இந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒத்தாசை அனுப்பி உன்னை ஆதரிக்கிறவர், ஒத்தாசை அனுப்பி உனக்கு ஆதரவு கொடுக்கிறவர், ஆதரவு கொடுக்கிறவர். புருஷன் உனக்கு எதிர்த்து நிற்கலாம், மனைவி எதிர்த்து நிற்கலாம், பிள்ளைகள் எதிர்த்து நிற்கலாம், நண்பர்கள் எதிர்த்து நிற்கலாம், ஒரே ஒரு வேளை உனக்கு எதிர்த்து நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு ஆதரவாக இறங்கி வந்துட்டாருன்னா அந்த அத்தனை பேரையும் நீ ஜெயித்து அந்த இடத்துல தலை நிமிர்ந்து வாழ முடியும். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் தோல்வி அடைஞ்சிட்டேனே, வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன், வியாபாரத்தில் தோற்று போயிட்டேன், ஊழியத்தில் தோற்று போயிட்டேன், படிப்பில் தோத்து போயிட்டேன், ஆண்டவரை மட்டும் ஆதரவாக நீங்கள் கூப்பிடுங்க. உதவி செய்கிற ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய படிப்பில் எனக்கு ஆதரவாக இறங்கிவார், என் வியாபாரத்தில் எனக்கு ஆதரவாக இறங்கிவார், என் ஊழியத்தில் எனக்கு ஆதரவாக இறங்கிவார். நீங்கள் கூப்பிட்டு பாருங்க. கூப்பிட்டு உடனே வருகிறது மாத்திரமல்ல, அவர் வந்தால் அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏ சுவாமி, உங்கள் வியாபாரத்தில் கலந்து கொள்கிறதற்கு முன்னாலே
அதற்கு பிறகும் உள்ள வித்தியாசம் உங்களால் பார்க்க முடியும். உங்கள் ஊழியத்தில் உங்களுடைய பைபிள் காலேஜ் நாலேஜையும் வேத அறிவையும் வைத்து, உங்களுடைய ஊழியத்தில் உள்ள அனுபவத்தையும் வைத்து நீங்கள் ஓடின நாட்களுக்கும், இயேசு நீங்கள் நேற்றைக்கு தான் ஊழியம் ஆரம்பிச்சிருக்கலாம், உங்கள் கூட இணைஞ்சிட்டாருன்னா அந்த வாழ்க்கைக்கும் அது நிமித்தம் வருகிற கனிகளுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப அதிகம். ஆண்டவரை மட்டும் நீங்கள் ஆதரவாக வச்சிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்நீச்சல் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே அந்த எதிர்நீச்சல் காற்று கடல் புயல் எல்லாத்தையும் மாற்றி உங்கள் ஆண்டவர் உங்கள் முன்னே போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதல்ல, அவர் உங்களுக்கு முன்னால் போவார். எல்லா காற்றையும் கடலை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு உனக்கு ஆதரவாக, உனக்கு பக்கபலமாக, உனக்கு ஆதரவாக, உனக்கு சப்போர்ட்டாக, உனக்கு உதவியாக அந்த இடத்துல ஆண்டவர் இருப்பார். சிலர் சொல்ல, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, இந்த பிரச்சனையில் எனக்கு ஆதரவாக யாருமே இல்லையே, எல்லாரும் சரியான நேரத்தில் கழுத்தறுத்துட்டு ஓடி போயிட்டாங்களே, கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு சொன்னேன், எவ்வளோ நண்பர்கள் கூட என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன் என் பிள்ளையே என்னை விட்டுட்டு போயிட்டானே, என் கஷ்டத்தில் என் பிள்ளை பங்கெடுக்கலையே. சிலர் அழுகிறீர்கள், சில பிள்ளைகள் சொல்றீங்க, எங்கள் அப்பா ஊருக்கெல்லாம் உதவியாக இருக்கார், ஆனால் எனக்கு உதவியாக இல்லையே, பிள்ளைக்கு உதவியாக இல்லையே, என் இருதயத்தின் உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ளவில்லையே, என் கஷ்டத்தை எவ்வளவு சொல்லியும் அவர் எடுத்துக்கொள்ளவில்லையே, எங்கள் அப்பா எனக்கு ஆதரவாக இல்லையே, எழுது கொண்டிருக்கிறீர்களா? பரலோக அப்பா இன்னைக்கு ஆதரவாக இறங்கி வருகிறார். வேதம் அதைத்தானே சொல்லுகிறது, அப்படி தனிமைப்பட்டு உதவி செய்வார் இல்லாமல் கிடக்கிற, ஆதரவற்றவர்களாக கிடக்கிற பிள்ளைகள் தனிமைப்பட்டிருக்கிற அவர்களுக்கு நானே வீடு வாசலை கட்டி கொடுத்து கட்டுண்டு கிடக்கிற அவளை நான் விடுதலை ஆக்குவேன். இன்றைக்கு கர்த்தர் உனக்காக ஒரு விசேஷித்த விடுதலை வைத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கலங்காதீங்க, அழாதீங்க, உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். லாக்டவுன் காலங்கள் வேலை பறிக்கப்பட்டிருக்கலாம், வேலையில் பாதி சம்பளம் தான் உங்களுக்கு கிடைக்கிற நிலைமை இருக்கலாம். உதவி செய்கிற ஆண்டவரைத்தானே இன்றைக்கு நீங்கள் துதித்து மகிமைப்படுத்தினீர்கள், உதவி செய்கிற ஆண்டவருடைய வார்த்தையை தானே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இன்றைக்கு இரவு உனக்கு அற்புதத்தின் நாள், விடுகிற பொழுது உனக்கு ஒரு சமாதானத்தின் செய்தி வரும், சந்தோஷமான செய்தி வரும். ஆதரவு இல்லாமல் கிடக்கிறேனே என்று சொன்ன உனக்கு பரலோகத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் பொழுது உன்னை ஒடுக்கினவர்களும் ஒடுக்கினருடைய பிள்ளைகளும் உன்னிடத்தில் வந்து உன்னிடத்தில் பணிந்து கொள்ளுகிறதை நீங்கள் பார்த்தீர்கள். அன்றைக்கு இசைக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விரோதி அவனுக்கு இருந்தான், பரம விரோதி, அடிக்கடி அவனால் தான் இசைக்கியா ராஜாவுடைய சமாதானம் கெட்டு போயிட்டே இருந்துச்சு. அசீரியா ராஜா என்று அவனுக்கு பெயர். அடிக்கடி அவனுடைய சமாதானமாக லைஃப் ரன் பண்ணிட்டு இருப்பான், சமாதானமாக அரசாட்சி செய்துட்டு இருப்பான், திடீர்னு வந்து நிற்பான், பெரிய போராட்டம். அடிக்கடி இந்த அசீரியா ராஜா எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் தலையிட்டு இந்த சமாதானத்தை எல்லாம் கெடுத்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அதே எசேக்கியா ராஜாவை பார்த்து சொன்னார், இனி உன் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் உனக்கும் உன் தேசத்திற்கும் உன் ஜனங்களுக்கும் உன் குடும்பத்திற்கும் நான் ஆதரவாயிருப்பேன், என இந்த அசீரியனை உன் ஆட்சியில் உன் லைஃப்பில் என்னைக்கும் பார்க்க மாட்டாய், இந்த அசீரியன் இனி உன் வாழ்க்கையில் எழும்போதில்லை என்று சொன்னான். என் அடிக்கடி அவன் எழும்பி வந்த சமாதானத்தை கிடைத்தான். இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்கிற அசீரியன் யார்? ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஆதரவாக இறங்கி வருகிறத நிமித்தம் என்று ரெண்டு ராஜாக்கள் 19:34 சொல்லுகிறது, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அது நிமித்தம் என்ன நடந்தது? அதன் பிறகு அசீரிய ராஜா அவனுக்கு விரோதமாய் எழும்பவே இல்லை. நிசைக்கியா ராஜாவுடைய ஆயுசு நாட்கள் முடிகிறது வரைக்கும், அப்படின்னு சாகிறது வரைக்கும், அதுக்கு பிறகு அந்த எதிரி அவங்களுக்கு முன்னால் வரவே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் அடிக்கடி குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிற அசீரியன் யார்?
எந்த ரூபத்தில் அவன் வந்து குடத்தில் கொடுத்துட்டு இருக்கிறான். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலேயே விளையாடிட்டு இருக்கிறானா ஏதோ ஒரு அசீரியன் வாழ்க்கையில விளையாடிட்டான். ஒருவேளை நான் கடந்த நாட்கள்ல தப்பு பண்ணிட்டேன், ஆனா இன்னைக்கு நான் வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த அசீரியன் என் வாழ்க்கையில அடிக்கடி தலையிட்டு என்னை பாவம் செய்ய தூண்டி கொண்டிருக்கிறான், நடந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை ஏதோ ஒரு அசீரியன் இடத்துல நான் மாட்டிக்கொண்டேன், தப்பிச்சு வெளியே வந்தாச்சு, ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவன் மூலமாக எனக்கு ஒரு பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்துல அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான். சமாதானமா என்னால தூங்க முடியல, சமாதானமா போன் அட்டன் பண்ண முடியல, எப்ப லைன்ல வந்துருவான்னு தெரியலையே, ஏதாவது மிரட்டுவான தெரியலையே, இன்னைக்கு என்ன கண்டிஷன் வைக்க போறான்னு தெரியலையே, ஏதோ ஒரு கண்டிஷனோட இன்னைக்கு வருவா, என்னால பூர்த்தி செய்ய முடியாத கண்டிஷனோட வந்துருவானே என்று அழுது கொண்டிருக்கிற அநேகரை என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். இன்னையிலிருந்து அந்த பிரச்சனைகள் ஆண்டவருடைய பிரச்சனைகள். எசேக்கியாவுக்கு அப்படிதான் இருந்தான் இந்த அசீரியா ராஜா. கடைசி ஒரு நாள் ஆண்டவர் பார்த்தார், பார்க்கற மட்டும் பார்த்துட்டு சொன்னார், இந்த அசீரியனை உன் வாழ்க்கையில் அவன் எழும்புவதில்லை என்று சொன்னார். அடிக்கடி தொல்ல கொடுத்துட்டு இருந்தார். இன்றைக்கு அடிக்கடி உனக்கு தொந்தரவு கொடுக்குற யாராக இருந்தாலும் சரி, எந்த ரூபத்தில் தொந்தரவு கொடுத்தாலும் சரி, பாலியல் தொல்லை கொடுக்குறவனா இருந்தாலும் சரி, இல்லைன்னாச்சுன்னா மனதளவில் இருதயத்தை காயப்படுத்துகிறவனாக இருந்தாலும் சரி, மென்டல் டிப்ரெஷனுக்கு நேராக உன்னை தள்ளி கொண்டு போகிறவனாக இருந்தாலும் சரி, கோல் முட்டுகிறவனாக இருந்தாலும் சரி, வேலை செய்தும் வேலை செய்யவில்லை என்று வீண் பழி சுமத்துகிறவனாக இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக அடிக்கடி மந்திரவாதம் பண்ணுகிறவனாக இருந்தாலும் சரி, அந்த அசீரியனினை எழும்புவதில்லை. காரணம் ஒத்தாசை அனுப்பி ஆதரவு கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஆதரவாக இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் செய்வார். ஒரு முறை ஒரு வாலிப தம்பி என்னிடத்தில் வந்து அழும் பொழுது சொன்னார், ஐயா எனக்கு அப்பா இருந்தோம், எங்கள் அப்பாவை கிட்ட போய் என்னால் தொட்டு பார்க்க முடியலை, ஏன்னா எங்கள் அப்பா இன்னைக்கு இன்னொருத்திக்கு புருஷனாக இருக்கிறார், என்னையும் என்னுடைய அம்மாவையும் கிட்டே சேர்க்கறதில்லை, நாங்கள் அவருடைய நிழலை கூட நெருங்க முடியாத அளவுக்கு அவருடைய பணபலம் அவருடைய அதிகார பலம் எங்கள் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு வச்சிருக்கு, பயங்கரமான எதிர்ப்புகள், அங்கே இன்றைக்கி உயிரோடு இருக்கிறனாலே ஆண்டவருடைய கிருபை தான். அவர் அநேக இடங்களில் புது மேடைகள் எல்லாம் நான் பார்ப்பேன், கிட்ட நெருங்கி போகணும்னு தோணும், ஆனால் கிட்ட போக முடியாது, கிட்ட போனேன்னா என்ன நடக்குன்னு தெரியாது, தூரத்தில் இருந்து அப்பாவுடைய செய்களை ரசிச்சுட்டே இருப்பேன். எத்தனை நாட்கள் தான் நான் இப்படி இருக்க முடியும், இதுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா? இந்த தம்பி அழுதுட்டு வந்தான், நான் சொன்ன ஆண்டவரே இந்த பிள்ளையுடைய இந்த ஆசை நியாயமானது, தகப்பன் இல்லாமல் இருந்து அந்த இயக்கம் இருந்தால் பரவாயில்ல, கண்ணு முன்னாலேயே நடமாடிட்டுருக்கிறாரு, ஆனால் பிள்ளை கிட்ட போக முடியலை, இதுக்கு எதிர்ப்பாக இருக்கிற எல்லா தீய சக்திகளை ஆண்டவர் அழித்து என் பிள்ளைக்கு இந்த தர்ம யுத்தத்தில் இந்த உண்மையான போராட்டத்தில் என் பிள்ளைக்கு நீர் ஆதரவாக இறங்கி வர வேண்டும். சில நேரங்களில் நம்ம ஆண்டவரை ஆதரவுக்கு கூப்பிடுறது வரைக்கும் சில அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியாது. நான் சொன்னேன், எப்போ உங்ககிட்ட வந்திருக்கிறானோ இந்த நிமிஷத்துக்கு பிறகு இவனுடைய பிரச்சனை உங்கள் வீட்டு பிரச்சனை, எனவே என் பிள்ளைக்கு நீர் உதவி செய்ய வேண்டும். இந்த நிமிஷத்தில் தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர், நியாயாதிபதிகளுடைய இருதயத்தை திருப்புகிற ஆண்டவர், இவருடைய தகப்பனுடைய இருதயத்தை திருப்பணும், இவ்வளவு நாள் அப்பாவை பார்க்கணும் பார்க்கணும்னு இவா ஆசைப்பட்டான், இதுக்கு மேலே பிள்ளைய பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுகிற சூழ்நிலைக்கு என் பிள்ளைக்கு ஒரு உதவி செய்ய ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு ஜபம் பண்ணி அந்த தம்பியை அனுப்பி வைத்து விட்டேன். அதன் பிறகு ஒரு வாரமாக 10 நாளான்னு நினைக்கிறேன் அவனுடைய பிறந்த நாள், திடீர்னு வந்து எங்கள் அப்பா பெரிய சர்ப்ரைஸோடு வந்து நின்று அவனுக்கு ஒரு பரிசாக ஒரு புது காரையும் கொடுத்து ஒரு ஏடிஎம் கார்டை கையில் கொடுத்தார். மகனே உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கொள், உனக்கு தாராளமாக செலவு பண்ணுறதுக்கு இந்த கார்டில் பணம் வச்சுருக்கிறேன், நீ எப்போ வேணாலும் என்னை சந்திக்கலாம். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொன்ன காரியம் என்னென்னா, அப்பா எனக்கு இந்த கார் முக்கியம் இல்லை,
இந்த காடு முக்கியம் இல்லை அப்பான்னு உங்களை கட்டி தழுவுகிற அந்த உறவு தான் எனக்கு முக்கியம். நான் உங்களை கட்டி தழுவலாமா என்று கேட்டான். அவங்க அப்பாவுடைய கண்களில் இருந்து கண்ணீராக வந்துச்சு. அது வரைக்கும் என் பிள்ளை பணத்துக்காக தான் என்னை துரத்திட்டு வரானோன்னு நினச்சேன். இல்லாமல் அன்புக்காக இயங்குகிறவன் கட்டி தழுவி முத்தமிட்டு அன்றைக்கு பிள்ளையை தன்னோடு என்ன எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லை என்று சேர்த்து கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது மாதிரி 1000 அற்புதங்களை நான் சொல்லிக்கொண்டு போக முடியும். என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். சில நேரங்களில் எனக்கு உதவி செய்தே ஆகணும் ஆண்டவரே, நான் நிர்கதியாய் நிற்கிறேன் என்று சொல்லும் பொழுது, எனக்கு ஆதரவாய் வாரும் என்று சொல்லும் பொழுது அவர் ஆதரவாய் இறங்கி வருகிறவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை அன்னைக்கு அந்த தம்பி எனக்கு காரணம் ஏடிஎம் கார்டும் கிடச்சிருச்சுன்னு இருந்திருந்தா அவன் அந்த தகப்பனுடைய அன்பை டெய்லி ருசிக்க முடியாது. தகப்பனோடு நெருங்கி கூடவே இருக்க அவனுக்கு அனுமதி கிடச்சிருக்காது. ஆனால் அவன் அது நினைக்கல, எனக்கு எங்கள் அப்பா தான் வேணும், எனக்கு இது முக்கியமல்ல, அவங்களை கட்டி தழுவி முத்தமிடணேன்னு ஆசைப்படுறேன், எனக்கு அப்பான்ற உறவு முக்கியம். தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்தவன், கிட்ட நெருங்க முடியாதவன் இப்போ ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பனுடைய மார்பிலே சார்ந்து சாய்ந்து கூடவே தூங்குகிற ஒரு அனுபவம். இதை யார் செய்து வச்சா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் தேடி வந்த இயேசு, அந்த இயேசுடைய வார்த்தைகளை தனிப்படுத்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆதரிப்பார் யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, ஆதரவு கொடுக்கிற ஆண்டவருடைய நேச மார்பு உனக்காக இன்றைக்கு திறந்திருக்கிறது. உன்னுடைய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மனவிட்டு ஆண்டவரிடத்தில் பேசு. ஆண்டவரே, எனக்கு இப்படி இப்படி இன்னார் மூலம் எனக்கு இப்படிப்பட்ட கொடுமைகள் வந்து கொண்டே இருக்கிறது, இப்படிப்பட்ட குடைச்சல்கள் வந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு ஆதரவாக இதில் எதிர்த்து நிற்க எனக்கு சப்போர்ட்டாக யாரும் இல்லை, எனக்கு நீங்கள் சப்போர்ட்டாக வருவீங்களான்னு கேட்டா, சப்போர்ட்டாக என் ஆண்டவர் வருவார், உதவியாக வருவார், அவர் தலையிடுவார். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளை என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கி போயிருக்க அந்த காரியத்தில் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், யார் ரூபத்தில் உங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்புகள் இருந்தாலும், வேதனைக்குரிய காரியங்கள் இருந்தாலும், ஒத்தாசை அனுப்பி ஆதரவு கொடுக்கிற ஆண்டவர், பறந்து காக்கிற பட்சியைப் போல எருசலேமின் மீது நான் ஆதரவாயிருப்பேன் என்று சொன்னவர் உன் மீது, உன் குடும்பத்தின் மீது, உன் பிள்ளைகள் மீது. உனக்கு நேராக என் ஆண்டவர் விரலை நீட்டி சொல்கிறார், உன் குடும்பத்தின் மீது நான் அசைவாடி உன் குடும்பத்திற்கு ஆதரவாயிருப்பேன். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் அவனுடைய பராமரிப்பிலிருந்த அவனுடைய ராஜ்யபாரத்திற்கு கீழே இருந்த அத்தனை பேருக்கும் ஆதரவாயிருந்த ஆண்டவர் இன்றைக்கு உன் குடும்பத்திற்கு ஆதரவாய் இறங்கி வருகிறார். அடுத்து உதவி அனுப்பி பாதுகாக்கிற ஆண்டவர், ஆபத்து காலங்களிலே உனக்கு அனுகூலமாய் இறங்கி வருகிறவர், ஒத்தாசை அனுப்பி உன்னை பாதுகாக்கிற ஆண்டவர். சங்கீதம் 35:1-2 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி, என்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும், நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக இழந்து நில்லும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், யுத்தம் கர்த்தருடையது. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடும். அப்படின்னா என்கிட்ட தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் தான் சண்டை போடணும், இதுக்கு மேலே நான் சண்டை போட மாட்டேன். அடுத்து சொல்கிறார், என்னோடய யுத்தம் பண்ணுகிறவர்களோடே நீர் யுத்தம் பண்ணி, நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்று கேட்கிறான் சங்கீதக்காரன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்படின்னா எனக்கு முன்பாக நீங்கள் தான் ஷீல்டாக நிற்கணும், உங்கள் கையில் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக, அப்படின்னா எனக்கு உதவியாக எழுந்து நில்லும் என்று சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்னுடைய யுத்தத்தில் எனக்கு உதவியாக, என்னுடைய பிரச்சனைகளில் எனக்கு ஆதரவாக நீர் இறங்கி வாரும் என்று சங்கீதக்காரன் விண்ணப்பிக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் உன்னுடைய எதிராளிகள் யார், உன்னுடைய விரோதிகள் யார்,
யார் உன்னோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? யார் உன்னோடு வழக்காடி கொண்டிருக்கிறார்கள்? தேவையில்லாத வீண் வம்புக்கு யார் உன்னை இழுக்கிறார்கள்? ஏன் செய்யாத தவற்றை உன்னுடைய தலையின் மேலே போட்டுவிட்டு உன்னை கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் இழுத்துட்டு இருக்கிறவர்கள் யார்? அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவர். அக்கம் பக்கத்து வீட்டார்கிட்ட இனி நீங்கள் சண்டையை போடக்கூடாது. ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே நித்தம் எனக்கு இந்த சைட்லேருந்து ஒரே யுத்தம்தான் வருது, ஆண்டவரே இடது பக்கத்தில் ஒரே யுத்தம்தான் வருது, என்னால் போராட முடியலை ஆண்டவரே, எனக்கு உதவியாக என்னுடைய வழக்காளிகளோடு நீர் வழக்காடும். அப்போ ஆண்டவர் வழக்காடிட்டா அந்த இடத்துல இருக்கிற பகைமை மாறி ஒரு நல்ல உறவை ஆண்டவர் கொண்டு வருவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சொந்த சகோதரன் உன்னோடு வழக்காடி கொண்டிருக்கிறானா? சகோதரி உனக்கு நியாயமாய் சேர வேண்டிய சொத்துக்கு விரோதமாக எழும்பி அவள் எனக்கு இந்த சொத்து வேணும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறாளா? ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறாள். நியாயமாக அந்த சொத்து உனக்கு தான் வரணும், ஆனால் உன்னுடைய சகோதரி அந்த சொத்து மேலே ஆசைப்பட்டு அது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உங்களோட வழக்காடிட்டே இருக்காளா? இவ கூட என்னால் போராட முடியலைன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறியா? இன்றைக்கு உன் வழக்காளிகளோட வழக்காடுகிற ஆண்டவர் உன் சகோதரியோட ஆண்டவர் வழக்காடுவார். இல்லைன்னா உன்னுடைய ஒன்று விட்ட சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க, இல்லைன்னா சித்தப்பாவே, இல்லைனா பெரியப்பாவே, இல்லைனா உன்னுடைய தாய்மாமாவே உன்னுடைய நியாயமான ஒன்றை பிடித்து வைத்து கொண்டு உனக்கு கொடுக்காம கோர்ட்டு கேஸு அங்கே இங்கேன்னு அலக்கழிச்சிட்ருக்காங்களா? சில வயதானவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள். இந்த வயசான காலத்தில் என்னை அங்கேயும் இங்கேயும் போட்டு கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய விடுறானே என்னுடைய சகோதரன் என்ற கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வழக்காளி ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. உன் வழக்காளிகளோடு வழக்காடுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். தேவையில்லாமல் வீண் வம்புக்கு இழுத்துட்ருக்காங்களா? எல்லாத்தையும் இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. இன்றைக்கு பிறகு உன்னுடைய வழக்குகள் அத்தனையும் விசாரிக்கிறவரும் அவர்தான், தீர்ப்பு எழுதுகிறவரும் அவர்தான், அவர்தான் தீர்ப்பு எழுதுகிறவர். இன்றைக்கு பிறகு இப்படிப்பட்ட குடைச்சல்களிலிருந்து உனக்கு ஒரு சமாதான காரணம், அவர் உதவி அனுப்பி உன்னை பாதுகாக்கிற ஆண்டவர், உனக்கென உரியதை உனக்கென கொடுக்கிறவர், உன்னுடைய வழக்காடிகள் நிமித்தம் உனக்கு எந்த உயிர் சேதமோ பண சேதமோ நேரம் கூட இனி விரயமாகாதபடிக்கு காக்கிற ஆண்டவர், கேடகத்தையும் பரிசையும் பிடித்து உனக்கு ஒத்தாசையாக எழுந்து நிற்பார். ஆண்டவர் உனக்கு முன்னால் உன் வழக்காளிகளுக்கு விரோதமாக எழுந்து நின்னா அந்த வழக்காளிகளை நீ தேடியும் காண மாட்டாய். கர்த்தர் உன் வழக்காளிகளோட வழக்காடி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அடுத்தபடியாக அவர் ஒத்தாசை அனுப்பி நம்மை விடுவிக்கிறவர், டெலிவரன்ஸ் கொடுக்கிற ஆண்டவர். சங்கீதம் 44:24-26 வரைக்கும் உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தை மறந்து விடுகிறீர்? எங்கள் ஆத்மா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டியிருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் காரணம் எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை, ஒரு பஞ்சம். வயிறு தரையோடு ஒட்டி கிடக்கிறது என்பது எதற்கு அடையாளம்னா பஞ்சங்களுக்கு அடையாளம். ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களுக்கு உதவி அனுப்பி ஒத்தாசையாக எழுந்தருளி வந்து உம்முடைய கிருபையின் நிமித்தம் இந்த பஞ்சத்திலிருந்து தரித்திரத்தின் எங்களை மீட்டிடும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உன்னுடைய தரித்திரம், உன்னுடைய கடன், உன்னுடைய பஞ்சம், உன்னுடைய அவமானம் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிற நாள். அதற்கு உதவி செய்கிற ஆண்டவர், ஒத்தாசை அனுப்பி என்னை மீட்டெடுக்கிற ஆண்டவர். எதிலிருந்து மீட்டெடுக்கிறார்? பாவத்திலிருந்து, கடனிலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பஞ்சத்திலிருந்து, வியாதியிலிருந்து உன்னை மீட்டி எடுக்கிற ஆண்டவர், உதவி செய்து மீட்டெடுக்கிறவர், ஒத்தாசை அனுப்பி உன்னை மீட்டெடுக்கிற ஆண்டவர். ஒருவேளை இந்த லாக்டவுன் காலங்களில் உன்னுடைய வேலை போயிருக்கலாம், வருமானத்திற்கு வழி இல்லைன்ற நிலைமை உனக்கு இருக்கலாம்,
இல்லாவிட்டால் இதுக்கு மேலே எனக்கு இந்த ஏஜ் பார் ஆயிடுச்சு, இந்த வயசுக்கு மேலே எனக்கு வேலை தருவாங்களோன்னு தெரியலையே, இத்தனை வயசு வரைக்கும் இந்த ஸ்தாபனத்தில் நான் உண்மையாய் ஊழியம் செய்தேன், உண்மையாய் இந்த ஸ்தாபனத்தில் நான் வேலை செய்தேன், ஆனாலும் இந்த வயசில் என்ன போய் வேலையில்லைன்னு அனுப்பிவிட்டாங்களே, இந்த வயசில் எனக்கு யார் வேலை தருவா? அநேகருடைய இருதயத்தில் கேள்வி இருக்கிறதை என் ஆவியிலே நான் பார்க்கிறேன். தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சிலர் நினைக்கிறீங்க, இந்த வயசில் கழுத்தறுத்துட்டாங்களே, இந்த வயசில் என்னை வேலையை விட்டு எடுத்துட்டாங்களே, இந்த வயசில் நான் யார்கிட்ட போய் என்னை வேலையில் சேர முடியும், இத்தனை வருஷமாக இந்த ஸ்தாபனத்திற்காக உழைச்சனே, இத்தனை வருஷமாக இந்த கம்பெனிக்காக நான் உழைச்சனே, இந்த வயசில் பார்த்து என்னை வெளியே அனுப்பிட்டாங்களே, இந்த 40 வயசில் வெளியே அனுப்பிட்டாங்க, 50 வயசில் வெளியே அனுப்பிட்டாங்களே, இந்த வயசில் எனக்கு யார் வேலை தருவார்கள், யார் வேலை தருவார்கள், யாரை நம்பி இனி நான் பிழைக்க முடியும் என்றெல்லாம் அநேக கேள்விக்குறிகளோடு அநேகர் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வயசில் எனக்கு வேலை கிடைக்குமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு வேலை தருவார்கள்? வேலை போட்டு கொடுக்குறவர் ஆண்டவர் தான். ஒரு வழி அடையும் பொழுது புதிய வழி ஆண்டவர் திறப்பார். கண்டிப்பாக நீங்கள் இதை நம்ப வேண்டும். உனக்கு ஆகாரத்திற்கு வழி ஏற்படுத்தி கொள்ள என் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவர் காகங்களை போஷிக்கிறவர், காட்டு புஷ்பங்களை உடுத்துகிறவர். உன்னை போஷிக்க மாட்டாரா? யார் இந்த வயசுக்கு மேலே எனக்கு வேலை தருவாங்க? ஏசு சுவாமி தருவார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏசு சுவாமி தருவார். நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள். நீங்கள் என்னை வெளியே அனுப்பியிருக்கலாம், ஆனால் ஏசு சுவாமி எனக்கு ஆதரவாக இருக்கிறார், எனக்கு ஒத்தாசையாக இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிற எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளி வந்து கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டு விடும். அப்படின்னா ஏஜ் பார் ஆயிருந்தால் கூட கிருபையை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடும் என்று சொல்லுகிறார். கிருபையை பேஸ் பண்ணி அந்த ஏஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம். வாய்ப்பு இல்லாத இடத்துல வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். அதை இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க. இன்னும் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கிறதே, என் பிள்ளைகள் இன்னும் செட்டில் ஆகலையே, என் பிள்ளைகளுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையே, என் பிள்ளைங்க இன்னும் படிப்பே முடிக்கலையே, அதுக்குள்ளால் நான் வேலையை விட்டு துரத்தப்பட்டேனே, நான் சில மாதங்களாக வேலையில் இருக்கிறது நிமித்தம் கையில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் பணமும் இந்த நகைகளை எல்லாம் போயிடுச்சே, கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வழி தரப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு இயேசு நீங்கள் இருக்கிற இடத்துல வருகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர் பரலோகத்திலிருந்து உனக்காக இந்த பூமிக்கு மனு உருவாகி வந்த தேவன் அல்லவா, ஏன் உன் வீட்டிற்கு வரமாட்டார்? இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ளே வரார். உன்னோட எல்லா தரித்திரம் பஞ்சம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, காதில் கிடந்தது, களத்தில் கிடந்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு. வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சாச்சு. பிள்ளைகளுடைய கழுத்தில் இருந்த காதில் இருந்த எல்லாத்தையும் கொண்டு போய் குழந்தைகளுடைய கூட நான் எல்லாம் முடிச்சிட்டேன். என் தாலிச்சைன்னு கூட நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அழுது கொண்டிருக்கிற அநேகரை பார்க்கிறேன். என் இயேசு சொல்கிறார், இன்றைக்கி உனக்கு அற்புதத்தின் நாள், இது உனக்கு ஒரு அதிசயத்தின் நேரம். இன்றைக்குனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமனை ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறார். காரணம், ஒத்தாசை அனுப்பி கிருபையின் நிமித்தம் தரித்திரங்களிலிருந்தும் பஞ்சங்களிலிருந்தும் கடனிலிருந்தும் அவர் மீட்டெடுக்கிறவர், விடுவிக்கிறவர். கிருபையை அனுப்பி உன்னை விடுவிக்கிறவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குமாரன் விடுதலை ஆக்கினால் உண்மையான விடுதலை, சாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை, சைவனை கட்டுகளிலிருந்து விடுதலை, மாந்திரிக கட்டுகளிலிருந்து விடுதலை, ஒருவேளை இப்படிப்பட்ட போராட்டங்களில் கூட நீங்கள் சிக்கி எல்லாவற்றையும் இழந்து நிற்கலாம், இன்றைக்கு உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களை அழிப்பார், மாந்திரிக கட்டுகளை அழிப்பார், சைவனை கட்டுகளை அவர் அழிப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் எந்த ஊரில் எந்த ரூபத்தில் எந்த இடத்துல செய்யப்பட்டிருந்தாலும் அவற்றை அவையவைகள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் அழித்து போட்டு உனக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். சில பிள்ளைகள் ஆவியில் ஒரு விடுதலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் உங்களுடைய மைண்டில் ஒரு விடுதலை, கட்டப்பட்ட மனநிலை, கட்டப்பட்ட மைண்ட், டிப்ரெஷன், மன அழுத்தம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையை தருவார். ஒத்தாசை அனுப்பி உனக்காக யாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் எல்லா கடன்களை அடைச்சி என்னை கூட கூட ஆமிச்சம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கப் போகிறேன்.
அவர் உதவி அனுப்பி உன்னை கனப்படுத்துகிற ஆண்டவர். ஒத்தாசை அனுப்பி உன்னை கனப்படுத்துகிற ஆண்டவர். சங்கீதம் 57:3 இப்படியாய் சொல்லுகிறது, என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் அவமானப்படுத்துகையில் அவமானத்தின் மத்தியிலே அவர் தன்னுடைய ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். ஒத்தாசை அனுப்பி ரட்சிப்பார். என்னை நிந்திக்கையில், என்னை அவமானப்படுத்துகையில். அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஊராரெல்லாம் அவளை அவமானமாய் பேசினார்கள். அவளுடைய சகோதரியாகிய பெனின்னாள் அவளுடைய மனம் அடிவடையும்படி, மன துக்கப்படும்படிக்கு குத்தி குத்தி பேசிக்கிட்டே இருந்தாள். ஆனால் உதவி செய்கிற ஆண்டவரை ஒரு நாள் அவள் தேடி வந்தாள், ஆலயத்திலே தேடி வந்தாள். ஒத்தாசை தருகிற பர்வதத்திற்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தாள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்தில், ஒத்தாசை தருகிற ஆண்டவரிடத்தில் தன்னுடைய இருதயத்தில் இருக்க எல்லாத்தையும் இறக்கி வைத்தாள். கடைசியாக உங்கள் இருதயத்தில் இருக்க எல்லா பாரங்களையும் மன அழுத்தங்களையும் ஒத்தாசை தருகிற, உதவி செய்கிற ஆண்டவருடைய பாதப்படியில் அப்படியே இறக்கி வச்சிருங்க. அவள் சொன்னாள், என் இருதயத்தையே ஆண்டவரிடத்தில் ஊற்றிவிட்டேன். ஐ போர் மை ஹார்ட் என்று சொல்கிறார். என் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றிட்டேன். இருதயம் அங்கே தான் இருக்குது. அப்படின்னா இருதயத்தை எப்படி ஊற்றினால், இருதயத்தில் மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவ சமூகத்தில் அப்படியே ஊற்றிட்டா, எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டா, மனசு லகுவாச்சு, ஹாப்பியாக வீட்டுக்கு போனால், சந்தோஷமாக போய் சாப்பிட்டா. சில நாட்களுக்குள்ள அவளுக்கு அற்புதம் நடந்தது. யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ அவங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய பெயரை பெருமைப்படுத்தும்படி அவளுடைய அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்து ஆசீர்வாதமான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளையை ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது இன்னும் அநேக பிள்ளைகளை அவளுக்கு கொடுத்து, ஒரு பிள்ளைக்காக ஏங்கின அந்த அன்னாளுக்கு பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர். எனக்கு ஒரு பிள்ளையை தந்தால், ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அதை ஆண்டவருக்கு என்று கொடுப்பேன் என்று சொன்னாள். அவள் கேட்டது ஒரு ஆண் பிள்ளை. ஆனால் ஆண்டவர் அடுக்கடுக்கான பிள்ளைகளை கொடுத்தவர். ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சிங்க, அடுக்கடுக்காக இன்னும் சான்ஸ் வரும். ஒரே ஒரு வேலை கேட்டீங்க, இனி அடுக்கடுக்காக வேலை வரும். ஒரே ஒரு பிஸ்னஸ் கேட்டீங்க, அடுக்கடுக்காக பிஸ்னஸ் வரும். ஆண்டவர் அடுக்கடுக்காய் செய்கிறவர். நினைத்ததை விட, எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர். இன்றைக்கு ஒரு நிந்தை என்ன? ஒருவேளை எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாது ஒரு நிந்தையா? இல்லைன்னாச்சுன்னா உன்னுடைய புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டார், அதன் நிமித்தம் நீ வீட்டில் வாழாவட்டியாக இருக்கிற ஒரு நிந்தனை உன்னை சூழ்ந்திருக்கிறதா? இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தவறு உன்னுடைய குடும்பத்திற்கு உன்னுமத்தும் ஒரு பெரிய நிந்தையை கொண்டு வந்து விட்டதா? எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உதவி செய்கிற, ஒத்தாசை தருகிற ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இறங்கி வந்து உன்னுடைய நிந்தனையின் மத்தியிலே ஒத்தாசை அனுப்பி அதிலிருந்து உன்னை ரட்சிப்பார், அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பார், அதிலிருந்து உன்னை விடுவிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதாகியும் திருமணமாகவில்லை, அதன் நிமித்தம் நிந்தையோடு இருக்கலாம். ஒரு முறை ஒரு தாயார் அழுதுட்டு வந்து சொன்னாங்க, ஐயா என் பிள்ளைக்கு 36 வயசாகிடுச்சு, ஆனாலும் இன்னும் கல்யாணம் நடக்கலை. ஊராரெல்லாம் என்ன தப்பு தப்பாக என்னை அவமானமாக பேசுகிறாங்க. அப்படி என்னமா பேசிட்டாங்கன்னு கேட்டேன். பிள்ளை வேலை செய்கிற பிள்ளைகிட்டேருந்து அவருடைய சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காமல் வச்சிருக்கிறா இந்த தாயின்னு சொல்லி எல்லாரும் என்னை அவமானமாக பேசுகிறாங்க ஐயா. ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்காதான்னு ஒரு ஊராக அலைகிறதும், நாள் நாளாக உபவாசம் இருக்கிறத நான் ஐயா, இது யாருக்குமே தெரில, எல்லாம் பேசுகிறாங்க, சொந்தக்காரங்களே சொல்கிறாங்க, பிள்ளை கை நிறைய சம்பாரிச்சிட்டு வர்றா, இவள் உட்காந்து சாப்பிட்றதுக்காக வேண்டி பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கையை பாழாக்கி அவளுக்கு எந்த கனெக்ஷனும் பார்க்காம, எந்த திருமணமும் பார்க்காம அவளை வீட்டில் அவளுடைய சம்பாத்தியத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறான்னு சொல்லி நிந்தனையாக பேசுகிறாங்க ஐயா என்று சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எந்த தாய் தான் சாப்பிட்றதுக்காக வேண்டி வாழ வேண்டிய வயசில் இருக்கிற பிள்ளைய பலிகடை ஆக்கி வீட்டில் வச்சுருப்பா? எப்படா பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும்? சில தாய் தகப்பன் மாதிரி என்னுடைய ஆவியிலே பார்க்குறேன். ஒரு குறிப்பிட்ட வயசாகியும் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை, காரணம் பிள்ளைங்க ஒத்துழைக்கலையே என்கிற கவலை உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு பிள்ளைகள் பேசுகிறாங்க, ஆனால் ஊராருக்கு அது தெரியலை. பிள்ளையை குச்சி தப்பு தப்பாக பேசிடுவாங்களோ, அவமானம் வந்துவிடுமோ என்று அழுது கொண்டு இந்த டிவி பெட்டிக்கு முன்னால் உட்காந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற
சில பெற்றோரை என் ஆவியிலே பார்க்கிறேன். இல்லைன்னா அந்நிய மார்க்கத்தில் ஒரு பையனை பிடிச்சிட்டேன், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், நீ என் பிள்ளை அடம் பிடிச்சிட்டு இருக்காளே, இதனாலேயே பிள்ளைக்கு செய்து வைக்க வேண்டிய திருமண காரியங்கள் காலாகாலத்தில் என்னால் செய்து வைக்க முடியலையே என்று சில பெற்றோர்கள் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவியாக இறங்கி வருகிறார். அவமானத்தின் மத்தியிலே ஒத்தாசை அனுப்பி அற்புதங்களை செய்கிறவர். நான் சொன்னேன்ல, ஒரு தாயாரை பற்றி அப்படி தான் சொந்தக்காரங்க எல்லாம் பேசுனாங்க. 36 வயசு வரைக்கும் பிள்ளையை வீட்டில் வச்சு சம்பாதிச்சிட்டு வர பணத்தை வச்சு சாப்பிட்டுட்டுருக்குறா, உட்காந்து சாப்பிட்றா பாருங்கள். அந்த தாயார் அழுதுட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், அவங்களுக்கு உண்மை தெரியாது, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நீ உன் மகளுக்காக எடுத்த உபவாசங்கள் எத்தனை, மேட்ரிமனியில் நீ ரெஜிஸ்டர் பண்ணி தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வச்சு எவ்வளோ முயற்சி எடுத்துட்டுருக்குற, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். கடைசியாக ஒரு மங்கள வார்த்தை சொன்னார், வாழ்ந்திருக்க செய்வாராக என்ற வார்த்தையை உன் மகளுக்காக நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் சொன்னார், அவளை வாழ்ந்திருக்க செய்வாராக என்கிற வாழ்த்தை. அப்படின்னா வாழ்ந்திருப்பதற்கு வழிகளை ஆண்டவர் ஏற்படுத்திட்டாருன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புனேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் ஒரு பெரிய அரசாங்க வேலையில் இருக்கிற ஒரு நல்ல அருமையான மணமகனை ஆண்டவர் கொண்டு வந்து அழகாக மடமடமடமடன்னு திருமண காரியங்கள் நடந்தது. எல்லாம் சொன்னாங்க, பரலோகமே இறங்கி நின்று அவள் கல்யாணத்தை நடத்தி வச்சதை நாங்கள் பார்த்தேன்னு சொல்லி சொந்த பந்தங்கள் எல்லாம் சொல்லத்தக்கதாக ஒரு அற்புதம் நடந்தது. உன்னுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட மகிமையான நல்ல காரியங்கள் நடக்கிற நாட்கள் வந்துவிட்டது. பிள்ளைகள் ஒத்துக்காத்ததுனால வீட்டில் அவமானன்னு சிலர் இருக்கிறீங்க. சில பிள்ளைங்க ஒரு குறிப்பிட்ட வயசாகி எனக்கு அழகில்லை, படிப்பு இல்லை, செய்து வைக்க ஆள் இல்லை, அதனால் அவமானத்தோடு நான் இருக்கிறையா என்று கண்ணீரோடு இருந்தீங்கன்னா ஏசுவாமி உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கும்படி அந்த ஸ்தானத்தில் வந்து நின்று அவமானத்தை மாற்றி ஏழைகளுக்கு உதவி செய்கிற எபினேசர் உங்களுக்கு இன்றைக்கு உதவிக்கரம் நீட்டுவார். திக்கற்ற பிள்ளையாக இருக்கிற உனக்கு அவர் உதவி செய்யும்படி இன்றைக்கு வந்திருக்கிறார். என்னோட எல்லாரும் அப்படியே டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் வரும். கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். இப்பொழுதும் ஒத்தாசை அனுப்பி எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற ஆண்டவர், எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு ஆதரவாயிருக்க வேண்டிய அப்பாவே எனக்கு எதிர்த்து நிற்கிறாரே, ஆதரவாயிருக்க வேண்டிய அம்மா எனக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, இல்லைன்னா எனக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லை. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆதரவாய் நீர் எழுந்தருளி வருவீராக. எந்தெந்த மனைவிமார்கள் எனக்கு ஆதரவாயிருக்க வேண்டிய புருஷன் எனக்கு ஆதரவாயில்லையேன்னு அழுது கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆதரவாய் இறங்கி வந்து புருஷனுடைய இருதயத்தை திருப்பி இன்றைக்கு பிறகு ஒரு புது வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையிலே ஆரம்பிக்கப்படுவதாகனு நான் செபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஆதரவாய் நீர் இறங்கி வாரும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருக்கிறவர், ஆதரவில்லாத விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற ஆண்டவர், தனிமைப்பட்டிருக்கிற அவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிற ஆண்டவர், அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசல் தோட்டம் துறவுகளை கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணவீராக. என் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆண்டவர் இறங்கி வந்து இவர்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக நீர் இறங்கி வந்து என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கும்படி இப்படி சமூகத்தில் என் பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு வியாபாரத்திலே ஆதரவாய் நீர் வாரும், ஊழியத்திலே ஆதரவாய் நீர் வாரும், படிக்கிறதற்கு ஆதரவாய் நீர் இறங்கி வாரும். என் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியத்திலும் இவர்களுடைய ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலும் ஆண்டவர் இறங்கி வந்ததற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய எல்லா நல்ல காரியத்திலும் கெட்ட காரியத்திலும் உங்களை நீர் இணைத்து கொள்ளுகிற தேவன் என்று சொன்னீர்.
இவருடைய எல்லா விஷயங்களிலும் உங்களை இணைத்து கொண்டு எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறதோ இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு அவற்றிலே ஒரு அற்புதம் நடக்கிறதற்காய் உமக்கு நன்றி. ஒத்தாசை அனுப்பி பாதுகாக்கிற ஆண்டவர் என்று சொன்னீரே ஆண்டவரே, இவர்களுடைய வழக்காளிகளோடு நான் வழக்காடுவேன் என்று சொன்னீரே. எந்தெந்த காரியத்தில் எனக்கு நீதி கிடைக்கவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை, வழக்கு போய்கொண்டிருக்கிறது, வருஷ கணக்காக ஓடிக்கிட்டே இருக்கு, மாசக்கணக்காக ஓடிட்டே இருக்கு, இல்லைனா கணவன் மனைவிக்குள்ளால் ஒரு கோல்டு வார் மாசக்கணக்காக ஓடுது, பேச்சுவார்த்தையே இல்லை, அப்படி இருக்கிற இடங்களிலே இந்த வழக்குகளை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு விசாரித்து அவற்றை தீர்த்து வைப்பீராக. சுமூகமான உறவுகளை என் பிள்ளைகளுக்குள்ளே கொடுத்து இவர்களை கனமண்ணும். ஒருவேளை நியாயமாய் இவர்களுக்கு வரவேண்டிய சொத்தோ நியாயமாய் வரவேண்டிய ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டிருந்தால் பறிக்கப்பட்டிருந்தால் அதை மீட்டு கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒத்தாசை அனுப்பி விடுவிக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய தரித்திரத்திலிருந்து வேலையின்மையிலிருந்து என் பிள்ளைகளுக்கு உதவி செய்து இவருடைய இன்றியுள்ள நீரே என் பிள்ளைகளுக்கு பக்கபலமாயிருந்து இவர்களுக்கு நல்ல வேலையை நீங்கள் தாங்க, இவர்களுடைய வியாபார ஸ்தலத்தில் நீங்கள் ஒத்தாசையாக இருந்து வியாபாரத்தை தூக்கி விடுங்க, ஊழியத்தை தூக்கி விடுங்க, வெளி தேசத்திற்கு போவதற்காக எடுத்திருக்கிற முயற்சிகளில் இருக்கிற தடைகளை உடைச்சி வழி திறப்பீராக ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் அக்காமா ரினியூவல் கிடைக்கல, பிஆர் ரினியூவல் பிஆர் கிடைக்கல, இல்லைன்னா சின்ன ஒர்க் பெர்மிட் ரினியூவல் கிடைக்கல, விசா ரினியூவல் கிடைக்கல, கண்ணீரோடு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வீராக. எப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக தாய்மார்கள் தகப்பன்மார்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவீராக. பல லட்சம் செலவு பண்ணி வெளிதேசத்தில் படிக்க வைத்தேன், படிப்பு முடிந்தது, ஆனால் வேலையோ கிடைக்கவில்லை, பிள்ளையை ஊருக்கு அனுப்பி விடுவார்களோ என்று அழுது கொண்டிருக்கிற பெற்றோருடைய கண்ணீரை கண்டு நீர் அவர்களை அந்த தேசத்திற்கு படிக்க அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி அங்கு என் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் தருவீராக. வேலைக்கான வழிகளை திறந்து தாரும். அநேக பிள்ளைகள் வேலைக்காக அநேகருக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்து நிற்கிறார்கள், அந்த பணங்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு மீட்டு தாரும். உதவி செய்யும்படிக்கு பணங்களை கொடுத்தவர்கள், நகைகளை கொடுத்தவர்கள் இன்னைக்கு எனக்கு தேவையான நேரத்தில் வரவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய நியாயமான விருப்பங்களை கர்த்தர் இன்றைக்கு கண்ணோக்கி பார்த்து இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்வீராக. எங்களுக்கு நிந்தை வராதபடிக்கு ஒத்தாசை அனுப்பி நிந்தனையிலிருந்து விடுவித்து எங்களை கனம் பண்ணுகிற ஆண்டவர், இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட நிந்தை இருக்கிறது, குழந்தை இல்லை அது எனக்கு ஒரு நிந்தை, வருமானம் இல்லை நிந்தை, கடனில் இருக்கிறேன் அது ஒரு நிந்தை, கல்யாணம் ஆகி நான் வாழாமல் இருக்கிற நிந்தை, நான் கல்யாணமே ஆகாமல் இருக்கிற நிந்தை, எந்தெந்த நிந்தனைகளில் என் பிள்ளைகள் சிக்கி இருக்கிறார்கள் எல்லாம் நிந்தனையின் மத்தியிலே உம்முடைய கிருபையின் நிமித்தம் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்து என் பிள்ளைகளுடைய நிந்தனையின் மத்தியில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும், அடைக்கப்பட வேண்டிய கடன்கள் அடைக்கப்படட்டும், என் பிள்ளைகளுக்கு வழிவாசல்களை திறந்து தாரும். காலகாலத்தில் நடக்க வேண்டிய திருமணங்கள் நடக்கட்டும், பிரிந்து போன குடும்பங்கள் இணையட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், அற்புதங்கள் நடக்கட்டும். எந்தெந்த பிள்ளைகள் வேலை இழந்திருக்கிறார்களோ வேலை கிடைக்கட்டும், எந்தெந்த பிள்ளைகள் தொழில் மூடி போட்டிருக்கிறார்களோ தொழில் திறக்கட்டும், அது வெற்றிகரமாய் ஓடுவதாகனு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சில பிள்ளைகள் வல்லமைக்காக, வரங்களுக்காக, ஜெப ஆவிக்காக, தீர்க்க தரிசன வரத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து, இவர்கள் கேட்ட ஆவிக்குரிய வரங்களையும் கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து இவர்களை கனம் பண்ணும். இப்பொழுதும் ஏலியின் திருச்சபைக்காக, திருச்சபையின் ஊழியங்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, பாஸ்டர் ஆஸ்பான் அவர்களுக்காக, அவருடைய உடன்பிறப்புகளுக்காக நாங்கள் கண்ணீரோடு மக்களெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு மனப்பாட்டோடு சபையார் இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணும். இது போதாது, இன்னும் பெருக பண்ணும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். சேனைகளின் கர்த்தர் இந்த ஊழியத்தோடு இருந்து நாளுக்கு நாள் விருத்தியை கொடுத்து இந்த ஊழியங்களை கனம் பண்ணும், விரிவாக்கும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட்.